சந்தேகத்துக்கு இடமானவர். ஏழெட்டு ஆண்டுகளாய் மணிச்சத்தம் கேட்டவுடன் கதவு திறந்து முன்னறைக்கு அழைத்து செய்தித்தாள்களை எடை போட்டு ஓரிரு வெள்ளிக்கு பேரம் பேசி அனுப்பி வைக்கப்படும் அந்த பொக்கைவாய் காராங்குனி தாத்தா ஒரு முறை வந்து சென்ற பிறகு எங்கோ தொலைந்து போன சின்னவளின் கொலுசுக்காய் மறுமுறை வாசலில் நிறுத்தப்பட்டு எடை போடப்பட்டார். அன்று பட்டறிவு சுருக்க ரேகை பேரம் எதுவும் பேசாமல் மௌனமாய் விடை பெற்றது. அதன் பிறகு அவ்வாசலில் மணிச்சத்தம் கேட்பதில்லை.